ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட். இது நல்வாழ்வுக்கான நேரம். கிரிவல பாதையில இனி பக்தர்கள் ஃப்ரீயா பயணிக்க நல்ல உள்ளம் மேற்கொண்ட ஒரு நன்முயற்சி. முருகனே வந்து வரம் தந்தது போல் பழனிமலையில் இனி பக்தர்களுக்காக இயக்க உள்ள இலவச பஸ். பழனி முருகன் கோவில்ல கிரிவல பாதையில கடந்த 2 மாதமா தனியார் வாகனங்கள் அனுமதிக்கப்படுறதில்ல. 3 கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில பக்தர்கள் நடந்து சென்று முருகனை தரிசிக்க மலை மீது ஏறி செல்றாங்க. மேலும் குழந்தைகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளி பக்தர்கள் வசதிக்காக கோவில் நிர்வாகம் பேட்டரியில இயக்கப்படுற கார்கள், ஒரு மினி பேருந்து இலவசமா இயக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பக்தர்கள் கிரிவல பாதையில எளிதா போயிட்டு வர்றதுக்காக பழனியை சேர்ந்த ஜவஹர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனம் ₹26 லட்சம் மதிப்பிலான பேருந்து ஒண்ணு வாங்கி பழனி கோவிலுக்கு நன்கொடையா கொடுத்திருக்காங்க. பாத விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி பேருந்து நிக்க வச்சு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பழனி கோவில் இணை ஆணையரான மாரிமுத்து அவர்கள் கிட்ட பேருந்து ஒப்படைச்சிருக்காங்க. பக்தர்கள் வசதிக்காக கிரிவல பாதையில இந்த பேருந்த இலவசமா இயக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பக்தருக்கு நிறைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிஞ்ச வண்ணமா இருக்கு. ஸ்வஸ்திகா ஃப்ரெஷ் மில்க் அண்ட் கர்ட். இது நல்வாழ்வுக்கான நேரம்.